எடப்பாடி அரசின் ஏமாற்று நாடகங்களில் ஒன்று ஏழு பேர் விடுதலை திருட கனா கண்டவன் வெளியில் சொல்ல முடியாமல் விழிப்பது போல தமிழக அரசு விழிப்புதுங்கிற்கிறது ராஜீவ் வழக்கில் கைது செய்யப்பட்டு நளினி முருகன் பேரறிவாளன் சாந்தன் ராபர்ட் பயஸ் ரவிச்சந்திரன் ஜெயக்குமார் ஆகிய ஏழு பேர் சிறையில் இருக்கிறார்கள் இருபத்து ஒன்பது ஆண்டுகளாக இவர்களை விடுவிக்க எடப்பாடி தலைமையிலான தமிழக அமைச்சரவை கூடி தீர்மானம் போட்டு தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித்திற்கு அனுப்பி வைத்து ஓராண்டு காலம் ஆகிவிட்டது இதில் ஆளுநர் விரைந்து முடிவெடுக்க வேண்டும் என்று அனைவரும் கோரிக்கை வைத்து வரும் சூழ்நிலையில் தமிழக அரசின் கோரிக்கையை ஆளுநர் நிராகரித்து விட்டார் என்றும் தகவல்கள் வந்தது இதனை ஆளுநர் மாளிகை மறுக்கவில்லை இதன் உண்மைத்தன்மை என்ன என்று முதலமைச்சர் விளக்கம் அளிக்க வேண்டும் என்று தமிழக எதிர்கட்சி தலைவரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் கேட்டுக் கொண்டார் அதற்கும் எடப்பாடி பதில் தரவில்லை டாக்டர் பட்டம்தான் வாங்கிவிட்டாரே இனிமேலாவது பதில் தருவார் என எதிர்பார்க்கலாம் இரண்டு தரப்பும் விளக்கம் அளிக்காததால் ஆளுநர் நிராகரித்து விட்டார் என்றே நம்ப தோன்றுகிறது நீட் விவகாரத்தில் தமிழக சட்டசபையின் இரண்டு தீர்மானங்களையும் மத்திய அரசு நிராகரித்த பிறகும் வெளியில் சொல்லாமல் மறைத்தது போலவே இப்போது ஏழு பேர் விடுதலையிலும் எடப்பாடி அரசு மறைத்து வருகிறது என்றே நம்ப தோன்றுகிறது ஒப்புக்கு ஒரு தீர்மானத்தை போட்டு ஜெயலலிதா அன்று நாடகமாடினார் அவரது வாரிசுகளும் இன்று ஒரு தீர்மானத்தை போட்டுவிட்டு கொண்டிருக்கிறார்கள் கவர்னரிடம் விளக்கம் கேட்டீர்களா எப்போது அவர் பதில் தருவார் என்று தமிழக அரசு கேட்டதா என்று சில மாதங்களுக்கு முன் எடப்பாடியிடம் கேட்கப்பட்டது கவர்னரிடம் நாம் விளக்கம் கேட்க முடியாது என்று பதில் தந்தார் எடப்பாடியார் சில பல கோடிகள் கமிஷன் வரும் கோப்பாக இருந்தாலும் எடப்பாடி கேட்க மாட்டாரா கேட்பார் இதில் மட்டும் கேட்க மறுக்கிறார் என்றால் இதனால் என்ன லாபம் என்ற நினைப்புதான் ஓராண்டல்ல ஈராண்டல்ல இருபத்து ஒன்பது ஆண்டுகளாக சிறையில் இருக்கிறார்கள் ஏழு பேர் இதில் முடிவெடுக்க வேண்டியது தமிழக அமைச்சரவை தமிழக அமைச்சரவை தீர்மானத்தை ஆளுநர் ஏற்கத்தான் வேண்டும் தமிழக அமைச்சரவை தீர்மானத்தை ஏற்க மறுக்கிறார் ஆளுநர் எங்கள் தீர்மானத்தை ஏற்று நடவடிக்கை எடுங்கள் என்று கேட்க மறுக்கிறார் முதல்வர் என்றால் இருவருமே திட்டமிட்டு நாடகம் ஆடுகிறார்கள் என்று பொருள் அமைச்சரவையின் பரிந்துரைப்படியே ஆளுநர் செயல்பட வேண்டும் என்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பதாம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது ராஜீவ் வழக்கில் தொடர்புடையவர்களை விடுதலை செய்யும் உரிமை ஆளுநருக்கு மட்டுமே இருக்கிறது என்று கடந்த மே மாதம் ஒன்பதாம் நாள் உச்சநீதிமன்றமும் தீர்ப்பளித்தது இனி நீதிமன்றங்கள் இதில் தலையிட முடியாது என்றார்கள் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இதன் பிறகும் மந்தமாக இருக்கிறார் ஆளுநர் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இந்த தீர்மானம் ஆளுநருக்கு அனுப்பி வைக்கப்பட்டது அவர் விளக்கத்தை கேட்டு மத்திய அரசுக்கு கடிதம் அனுப்பியதாக தகவல் பரவியது அப்போது உடனே ஆளுநர் மாளிகை இதனை மறுத்தது அரசியல் சாசனத்தை பின்பற்றி பாரபட்சமில்லாத முடிவெடுக்கப்படும் என்று அறிவித்தது ஆளுநர் மாளிகை பாரபட்சமில்லாத முடிவெடுக்க ஓராண்டு காலமா இவை ஏழு பேர் உயிர்களோடு தொடர்புடைய விவகாரம் அல்லவா கடந்த ஜூலை மாதம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு வந்தது இரணியன் அல்லிக்குளம் கிராமத்தைச் சேர்ந்த செந்தில் என்பவர் சேலம் மத்திய சிறையில் பதினான்கு ஆண்டுகளாக இருக்கிறார் அவரை விடுதலை செய்யக்கோரி கோரி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்ட பிறகும் விடுதலை செய்யவில்லை தமிழக அரசுக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை செந்தில் தொடுத்தார் இவரை விடுதலை செய்தால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் என்று தமிழக வழக்கறிஞர் சொன்னார் அப்போது குறுக்கிட்ட நீதிபதி கிருபாகரன் தருமபுரி பேருந்து எரிப்பு வழக்கில் கைதானவர்களை விடுதலை செய்கிறீர்கள் ஆயுள் தண்டனையை பத்து ஆண்டுகள் அனுபவித்தவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்றால் அது அனைவருக்கும் பொருந்தும் தர்மபுரி பேருந்து எரிப்பு வழக்கில் கைதானவர்களை விடுதலை செய்யும் நீங்கள் பேரறிவாளன் உள்ளிட்டவர்களை விடுதலை செய்ய மறுக்கிறீர்கள் இதையெல்லாம் எந்த சட்டத்தின் அடிப்படையில் முடிவு செய்கிறீர்கள் என்று கேட்டார் பதில் இல்லை தமிழக அரசிடமிருந்து கௌரவ டாக்டர் பட்டம் பெற்றதன் மூலம் எனது பொறுப்புகள் அதிகரித்துள்ளன என்று பேசியிருக்கிறார் கௌரவ டாக்டர் எடப்பாடியார் அவர் கௌரவ முதல்வர் அல்ல எனவே பொறுப்போடு பொய் சொல்லாமல் ஏமாற்றாமல் ஏழு பேர் விடுதலையில் விரைவில் செயல்பட வேண்டும்